ஓவனும் இல்லாமல் தந்தூரியும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே தந்தூரி சிக்கன் வீட்டில் ஆனால் தந்தூரி ஃப்ரை தான் செய்ய போகிறோம். செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 1.5 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் இதோட நல்லா சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து அதையும் இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே சிக்கனில் நல்லா கூட்டாகிற மாதிரி இதெல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்லேயே வச்சிடணும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 100 கிராம் தயிரை ஒரு நல்ல காட்டன் டவலில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தயிரையும் ஒரு பவுலில் எடுத்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 25 ml ஆயில் வந்து இதோட சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பத்தலைனா அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 20 நிமிஷம் நல்லா சிக்கன் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துட்டு சிக்கனில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்ல மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் 1 ஹவர் இந்த மசாலா வந்து நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 1 ஹவர் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒரு பீஸா இந்த மாதிரி ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். பர்ஃபெக்டாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே மசாலா எதுவுமே கடையிலே வாங்காமல் வீட்டில் இருக்கிறதையே வச்சு அதே டேஸ்ட்டில் நம்ம தந்தூரி சிக்கன் வீட்லேயே செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பொரிச்சதுக்கப்புறமா அந்த ஆயிலில் இருக்க மசாலாவை எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த செட்டு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்து பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர், பர்ஃபெக்ட் ஹோட்டல் டேஸ்ட் தந்தூரி சிக்கன். ஈஸியாக இனிமேல் வீட்டிலேயே செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.